திரைக்கு பின்னால். எம்ஜிஆரை வச்சுக்கிட்டு என்ன செஞ்சிட்டாரு தெரியுங்களா? எனக்கு இந்த ஒரு ஆள் அடிக்கிறது பத்து பேர் கிழவுகிறது எனக்கு பிடிக்கலன்ட்டார். யாரா மகேந்திரன், நீ எதுக்காக ஊருக்கு போகணும், எவ்வளோ இருந்தால் நீ குடும்பம் நடத்த முடியும் சென்னையில் சொல்லு அப்படின்னு. இந்த நாடகம் நல்லா இருக்கேன் சிதம்பரம், இந்த நாடகத்தை நான் நடத்துகிறேன்ப்பா, என்கிட்ட கொடுத்துருப்பான்னாரு. எப்போ என்னதில் கை போகுதாப்பா, இப்படி இருந்தால் படம் எப்படிப்பா ஓடல, எப்படிப்பா வட்டி கொடுப்பாங்க, நான் எப்படிப்பா தேர முடியும்னு கோடு கத்த ஆரம்பிச்சாங்க. எப்போவுமே நான் நடந்த சம்பவங்களை தான் நான் நிறைய கதைகளில் யூஸ் பண்ணுவேன். அதனால் அந்த நடந்த சம்பவங்களுக்கு எப்போவுமே ஒரு ஜீவன் இருக்கும். சொந்தமாக கற்பனை பண்ணி கதை எழுதுறது வேறு, நடந்த சம்பவம் ஒன்றுமாவது ஒன்றையாவது எடுத்துக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அதில் எப்பவுமே ஒரு ஜீவன் இருக்கும். அது எடுக்கிறவங்கள பொறுத்திருக்கு, சொல்லிட்டா மட்டும் போதாது, எழுதணும் அதை. அப்படி என்னுடைய லைஃப்பில் நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னேன். அது என்ன அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். என் லைஃப்பில் இப்போ என்னுடைய மனைவியோடைய அண்ணன் ஆண்டிப்பட்டி போதில் ஊர், அவங்க சில பிஸ்னஸாக இங்கே எங்கள் மாவட்டத்துக்கு வருவாங்க, அதாவது மதுரை மாவட்டத்தில் உசிலம்பட்டிக்கு பார்த்து தான் எங்கள் ஊர். அங்கெல்லாம் வந்து வியாபார ரீதியில் வருவாங்க. அப்படி வியாபார ரீதிக்கு வந்துட்டு வேற ஒன்றும் இல்லை, மாட்டுத்தரு மாடு சரியாக அமையலைன்னா இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ணிட்டு நேராக என் வீட்டுக்கிட்டே வருவார். அவர் வேறு யாரிலே எங்கள் தாய் மாமன் அந்த உரிமை எடுத்துகிட்டு அவா என் ஒய்ஃபை பார்த்து ஆண்டிப்பட்டிக்கு போனால் ஒரு 2 ரூபா கொடுப்பா அப்படிம்பார், வாங்கிட்டு போவாங்க. இப்படி 2-3 வாட்டி வாங்கின உடனே நான் ஒன்று சொல்கிறேன், என்ன எப்போ பார்த்தாலும் 2 ரூபா கூட இல்லாமல் வராங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டேன். இதே பிறந்த இடத்த சொன்னால் எந்த பொம்பளையும் ஒத்துக்கவே மாட்டேன், அது பெரிய குறையாக எடுத்துக்கிட்டு 3வது அதே மாதிரி வந்த உடனே ஒரு 2 ரூபா கொடுவோம், 2 ரூபா இடனா அப்படிலாம் ஒரு 1.5 ரூபாயிலே போயிடலாம் ஆண்டிப்பட்டிக்கு. எங்கள் ஊர்லேருந்து அங்கே 25 மைல். இந்த பொண்ணு கோவம் வந்துச்சு, என்ன எப்போ பார்த்தாலும் வரும்போதெல்லாம் 2 ரூபாவோடும் 3 ரூபாவோடுங்கிறீங்க, அவங்க சங்கடப்பட மாட்டாங்களா, உங்களுக்கு ஆனால் காசாக இல்லை, இல்லை வந்த இடத்துல 4 இடத்துல செலவாகிப்போது இல்லை. சரி கொஞ்சம் போர் கண்டு என்ன பண்ணுச்சு, தன்னுடைய கொலுசை எனக்கு தெரிஞ்ச கேவல் முட்டை, எப்போ இந்த பிறந்த இடத்த பொண்ணுக்கு விட்டு கொடுக்கவே மாட்டாங்க, கொலுசை எடுத்து ஒரு பையன்கிட்ட கொடுத்து எங்கேயாவது போய் 2 ரூபாய்க்கு, இதை நான் சொல்ல எப்போன்னு கேட்டிங்கன்னா 1952 வாக்கில், 2 ரூபாய்க்கு எங்கேயாவது அடமானம் வச்சுட்டு வாடான்னு எங்கள் சொந்தக்கார பையன்கிட்ட சொல்லி கொடுத்து. அவன் என்ன செஞ்சான், அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான்னு அவன்கிட்ட போய் டேய் அக்கா வந்து 2 ரூபாய்க்கு அடமான வைக்க சொல்லிச்சான், அவன் என்ன இன்னொரு கை மாறிச்சு அவங்களுக்கு அடமான வைக்க தெரியல. அப்படி 3வது கை வரும்போது அவன் எங்கள் பெரியப்பாமை, அவன் நினச்சா நேராக கொலை செத்துட்டேன் வந்து அண்ணே மதினி 2 ரூபாய்க்கு அடமான வைக்க சொல்லியிருக்குன்ட்டான், எங்கே விட எங்கே வரும், அவ்வளோதான் ஆடிட்டே நான் எதுக்கு கொலுசு அடமான வைக்கணும், இத்தனை கை மாறி வருது யார்டா கொடுத்தாலும் போட்டு அவளே தானே அடிக்கிறேன், இது பெரிய பிரச்சனையாகிப்பு. அது அப்புறம் நடந்தது சமாச்சாரம் வேற குடும்பத்தை. இதே மாதிரி அந்த உதிரிப்புக்குள்ளே இந்த கொலுசு இது நடக்கும். போய் 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 அஸ்வனுடைய ஹஸ்பண்டு அந்த ஒரு ஆள் நடித்தார்ல மிலிட்டரியில் இருக்கவர் விஜய் என்னமோ ஒரு விஜயன் வரும், அவர்கிட்டே போய் அந்த கொலுசு சொந்தரும், அது வீட்டில் சீரியஸ் ஆகிடும். இது என் லைஃப்பில் நடந்தது. இது அப்படியே கதையில் வரும்போது பெரிய சீரியஸ் ஆகிடும். வீட்டில் அஸ்வினியை போட்டு கத்துவான் புரிசன், நீ எப்படி எனக்கு தெரியாமல் இதை கொடுத்து விடலாம் அப்படின்னு. இப்போ நான் என்ன சொன்னேன்னா அதே மாதிரி சீன் எடுத்தேன். இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ குடும்பத்தில் அவன் நோய் வாய்ப்பட்டுருவான், யார் அஸ்வினி, 2 குழந்தைங்க. அந்த 2 குழந்தைங்களில் சின்ன சின்ன குழந்தைங்க 2, இப்போ படுத்த படுக்கையாக இருப்பாள். ஒரு மூத்த பையன், ஒரு 3 வயசு 4 வயசு இருக்கும் மூத்த பையன் வந்து சவர தொழிலாளி வந்து, அம்மா பிறந்த முடி எடுக்காமல் இருக்கீங்களேம்மா, எடுத்துடலாமான்னு கேட்பான். நல்லா கவனிக்க அந்த இடம், அதுக்கு ஒரு நேரம் வரணும்ப்பா அப்படின்னு சொல்லுவோம் அந்த அம்மா. இப்போ இந்த குடும்பத்தில் நாளுக்கு நாள் அந்த விஜயன் அந்த ஹஸ்பண்டாக நினச்சவர், அவருக்கும் இந்த அஸ்வினிக்கும் சண்டை முத்திக்கிட்டே போகுது. ஏன்னா அவர் வேற ஒரு பொண்ணை நோங்கி போயிட்டுருக்கார். முத்தி சுத்து போச்சு அந்த அம்மா அஸ்வினி, 2 பிள்ளைய விட்டுட்டு. இப்போ அதே அந்த முடிவற்ற தொழிலாளி வாரா அந்த பையனுக்கு முடி எடுக்கணும்னு செத்ததுக்கு அப்படி கத்தியை வச்சுட்டு யோசிக்கிறான், ஏம்மா பிறந்த முடி இன்னும் எடுக்கலையேம்மா, எப்போ எடுக்கணும், அதுக்கு ஒரு நேரம் வரணும்ப்பா அப்படின்னு சொல்லிச்சுல.
அம்மா நேரம் வருது வருதுன்னு சொன்னியே இதுதான் நேரமானு அழுதுருவாங்க, முடியெடுக்கவே மாட்டாங்க, அழுதுட்டு போயிடுவாங்க. எப்படி ஒரு அற்புதமான சீனை அந்த கதையில் நான் பதிவு பண்ணேன், அது பெரிய ஹைலைட்டாக அந்த படத்தில் மாட்டுச்சு. ஏன் இதெல்லாம் சொன்னால், இதனால எனக்கு என் மேலே அவருக்கு ஒரு பிரியம் ஏற்பட்டு அண்ணன் பெரிய ஹெல்ப்பாக இருக்காருட்டு ஒய்ஃபுக்கிட்டெல்லாம் சொல்லி சந்தோஷப்பட்டிருக்காரு அண்ணன். இப்படி ஒரு சீன் கொடுத்து அப்படிப்பட்ட மனிதர்கிட்ட ஒரு படம் பண்ணுவேன்னு புதிய தோரணுகளை நீ பண்ணியா டைரக்ஷன் போனேன். பண்ணுறேனே பண்ணுறேனாரு. படம் அவர் படம் ரிலீஸ் ஆகுது வரல எனக்கு டேட் கொடுக்கல. என் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அனுப்பிச்சேன் ஆரம்பம்னு ஒருத்தர். அண்ணன் என்னமோ சொன்னார், எனக்கு அது புரியலை அப்படின்ட்டாரு. அப்பா என்ன பாவிகளாக 3 மாதம் பீச்சில் உட்காந்து கதை பண்ணி என் சொந்த சரக்கெல்லாம் அவர் கொடுத்து புரியலைன்ட்டார. இதுதான் சினிமாவா? அதனால் சரி, தம்பிக்கு இப்போ ஒரு 4-5 படம் வந்திருக்கும். அண்ணன்கிட்ட சம்பளத்தை ஓப்பனாக கேட்க முடியாது. இது எப்படிதான்னு குழப்பத்தில் இருக்கும்போது நம்ம புடச்சி மனிதன் கேட்டவுடனே புரியலேன்ட்டார். புரியலைங்கிறது காரணம் என்னென்னா, மற்றவங்கக்கிட்ட நிறைய சம்பளம் கேட்கலாம், மற்றவங்க பணம் கொடுக்குறதுக்கும் ரெடியாக இருக்கா எவ்வளோ கேட்டாலும். அப்படி ஒரு ஸ்டார் அன்னைக்கு அவருக்கு வந்துருச்சு. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சரி, நான் எப்போவுமே ரஜினி சொன்னது மாதிரி நான் அந்த படத்தில் நடித்து சூப்பராச்சு அவர் கலைஞான சார் படத்தில். அதுக்கப்புறம் வந்து அவர் என்னை வந்து பார்க்கவே இல்லை, கேட்கவும் இல்லை. அப்போ நான் என்ன சொன்னேன் பேர், யாரையும் வளர்த்து விடுறது தான் என்னுடைய கேரக்டர் குணாதிசயம். வளர்ந்து விட்டாங்க அவனால் அது குறுக்க போய் நிற்கவே மாட்டேன். ஏன்னா அந்த வாய்ப்பை மறுபடியும் என்னாலையெல்லாம் கொடுக்க முடியாது. இறைவன் கொடுத்த ஒருத்தனுடைய வளர்ச்சி வருதுன்னா அது இறைவன் கொடுத்த வளர்ச்சி. ஏதோ சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாரு போகிறோம், அது போய் குறுக்க நிற்க வேண்டாம், நல்லா வரட்டும், அதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் மடியை பிடிச்சி கூட கேட்கலாம் அப்படின்னு நானும் அதை பெருந்தன்மையத்தை எடுத்துக்கிட்டேன். ஏன்னா என்ன உள்ளதை சொல்லணும்ல, உள்ளதை சொல்கிறது தான் என்னுடைய குணாதிசயம். சரின்ட்டு மழை மழை அவர் ஒரு திசை நான் வேறு கர்ணனை வச்சு அந்த புதிய தோரணங்களை எடுத்தேன். எனக்கு அந்த படம் கிட்டாச்சு. அப்புறம் அப்படி அப்படி போயிட்டே இருந்தார். உதிரிப்புக்களுக்கு அப்புறம் 1 படமோ 2 படமோ கொஞ்சம் ஓடிச்சு. அதுக்கப்புறம் பூட்டு நாட்டு நண்டு நத்தேன்னு என்னென்னமோ டைட்டில் வச்சு 4-5 படம் டப்பு டப்பு டப்புன்னு ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. சினிமாவில் என்றைக்குமே ஒன்று வச்சுருங்க, எப்பேற்பட்ட டைரக்டராக இருந்தாலும் 2 படம் தொடர்ந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா அந்த டைரக்டர் விரும்ப மாட்டாங்க, மக்களும் விரும்ப மாட்டாங்க, டிஸ்ட்ரிபியூட்டரும் விரும்ப மாட்டாங்க, தயாரிப்பாளரும் விரும்ப மாட்டா, வியாபாரமே நடக்காது. ஏன்னா பக்கம் பக்கமாக 2 படம் போயிடுச்சு, அவர்கிட்ட இருக்கிறது அவ்வளோ சரக்கு தானான்னு வரமாட்டாங்க. ஏன்னா இது கேம்பிளிங் பிஸ்னஸ், சூதாட்டம், பணத்தோடு விளையாடுறது. இது தெய்வதாசனுக்கெல்லாம் படம் எடுக்கிறதுல அவங்க நினைக்கிறதுலே ஒரு நியாயம் இருக்குது. இப்போ நான் கூட 2 படம் 3 படம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஒரு டயத்தில், எனக்கு கூட என்கிட்ட ஒன்றும் வரல, அதுக்காக கோச்சுக்கிற முடியாது. இப்படி தொடர்ந்து நான் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எந்த காரணத்தை கொண்டு நான் வரல. இதுக்கு மேலே மகேந்திரனுக்கு எப்படியாவது ஒரு லைஃப் கொடுக்கணும்னு ஒரு முடிவு பண்ணேன். பாவம் நல்ல டேரக்டர், பழகுறதுக்கு தங்கமானால் எங்கே பார்த்தாலும் அண்ணேன்னு சிரிச்சமே அவன் கையை பிடிச்சிக்கிடுவார். நீ என்ன செய்றீங்க கூட பிறந்த தம்பியாக இருந்தால் விட்டுருமா? சின்ன சின்ன தவறுகள் வர்றது சகஜம். நம்ம வயசுக்கு அவர் வயசுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம வயசில் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அவர் இன்னுமே தன்னை பார்க்கணுங்கிறது விட்டுருவேன், குறைகள் கண்டுபிடிக்கவே மாட்டேன். என்ன தன் குற்றம் நீங்கி பிற குற்றம் கண்கின் பின் என் குற்றமாகவும் இறைக்கணும். என்கிட்ட ஏகப்பட்ட குறை இருக்கும்போது நான் ஏன் இன்னொருத்தர் பற்றி குறை சொல்லிக்கிட்டு இருக்கணும்? முடிஞ்சளவு ஹெல்ப் பண்ணுவோம், இல்லைன்னா போயிட்டே இருப்போங்கிறது தான் என் குணம் இன்றைக்கி. இப்போ எப்படியாவது அவரை மறுபடியும் ஒரு ஹெல்ப் பண்ணலான்னு நான் இறங்கினேன். மகேந்திரனை போய் கையோடு எழுதிட்டு வந்தேன். எங்கே கேஆர் விஜயா வீட்டுக்கு எழுதிட்டு வந்து ஏற்கனவே ஒரு படம் எடுத்து அது பாதியில் நின்று போச்சு. ஏன்னா அதை டைரக்டர் பண்ணவர் செத்துட்டார். இப்போ அது யார் இப்போ மறுபடியும் ஸ்கிரிப்ட் இருக்குது, அந்த கதையை படிக்கணும். கிட்டத்தட்ட 6000 எடுத்துட்டாங்க, படத்தை போட்டு காட்டினாங்க. மகேந்திரன் இந்த கதை இது எடுத்துருக்கிறது 6000, மீதி ஸ்கிரிப்ட் இருக்குது, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு சொன்னேன். கலைஞானம் உங்களுக்கு கொட்டு வந்துட்டார், இதை உங்களால் பண்ணி கொடுக்க முடியுமானார். பண்ணிடலாம் சார் அப்படின்னார். சார் நான் அவர் கூட வந்து இதெல்லாம் பண்ணுறேன், அவர் அந்த பழைய நிலைக்கு வர முடியலை. அது காரணம் ஏதோ ஒரு பலகீனமான மைண்டை அவர் பிடிச்சி ஆட்டுது, அதை விட்டு நான் அந்த நிலையிலேருந்து அவர் விலகலை. எவ்வளோ அவ்வளோ செலவு பண்ணி பார்த்தா காசெல்லாம் கொஞ்சம் ஒன்றும் நடக்கலை. அப்புறம் ஒவ்வொன்றும் ஒரு டிஸ்கஷனில் பேசுகிறத பேச என்னை வேளாயினார் பார்ப்பார், கேஆர் விஜயா பார்க்கும். இந்த பார்வையுடைய நோக்கம் என்னென்னா, என்ன நம்ம எதோ சொல்லிக்கிட்டு இருக்கோம், அவர் என்னமோ உசல்முட்டிக்கு போகலாமுன்னா அவர் என்கிற
தெலுங்கானாவுக்கு எது ரூட்டு தெரியுமாங்கிறாரு, கான்ட்ராஸ்டாக பேசுகிறாரு அப்படின்னாங்க. கொஞ்சம் பொறுங்கம்மா, இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி பார்ப்போம்னு அவர் அந்த இடத்துக்கு வரவே இல்லை. அவர் சொல்லலாம், இல்லை இல்லை எனக்கு அந்த இடம் முடிய சரியாக வரலன்னு, அதெல்லாம் விரச்சமாச்சாரம், எனக்குள்ளே தெரியும் ஒவ்வொருத்தருடைய பல்ஸ் என்னன்னு. அதோடு அவரை விட்டாச்சு, அந்த படம் எடுக்கல. அதோடு நல்ல வாய்ப்பு கிடச்சிது, அதையும் விட்டுட்டார். இப்படி நான் யாருக்காவது ஹெல்ப் பண்ணி அவங்க முன்னுதலைக்கு வரணுங்கிற நோக்கத்தில் தான் அதையும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். கமலஹாசனை எப்படியாவது டான்ஸ் மாஸ்டர் ஆகிறத கட் பண்ணி எப்படியாவது உயிரை வாக்கணும்னு பம்பு பண்ணி கூப்பிட்டு போய் என் கதையில் நடிக்க வச்சேன். குறைச்ச முதல்ல பெரிய ஹீரோ ஆகிட்டார். அதுக்கப்புறம் அதுதான் ரஜினி, நான் வில்லனாத்தே நடிப்பேன்னாரு. விட மாட்டேன், என் கதைக்கு நீ தான் பொருத்தம் சொல்லி அவரை ஹீரோவை நடிக்க வச்சேன். இது என்னுடைய கேரக்டரு. எனக்கு ஒருத்தர் பிடிச்சி போச்சுன்னா அவருக்கு சொந்தம் பந்தங்கிறது நண்பரெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு ஒரு பிடிச்சி போச்சுன்னா இவங்களை நல்ல நிலையை கொண்டு வரணும், நான் ரொம்ப பிரயத்தனம் எடுத்துக்கிறேன். அப்படி பார்த்ததில் கமலஹாசன் பாஸ் பண்ணிட்டார், ரஜினி பாஸ் பண்ணிட்டார். நான் பிடிவாதமாக இருந்தேன். அதே மாதிரி டைரக்டர் எம் பாஸ்கர் பைரவியில் டைரக்ட் பண்ணவரும் அதே மாதிரி தான். ரொம்ப ஒன்றுத்தையும் அவரை டைரக்டராக போட்டேன், அவரும் பாஸ் பண்ணிட்டார், சொந்த படமெல்லாம் எடுத்தார். ஆனால் மகேந்திரன் வர முடியலையே, நான் என்ன பண்ணுறது. அவர் மகன் ஒரு பையன் இருக்கான், ரொம்ப புத்திசாலி, ராமாநாயுடுகிட்ட போய் சேர்த்து விட்டார். அங்கே போய் கதை கதையெல்லாம் பண்ணிக்கின்னு அவன் இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டான். குடும்பம் நல்லா இருக்குது, அதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் தான் ஏன் இந்த உண்மைகளெல்லாம் வந்து டிவி வழியாக சொல்கிறேன்னா, மனசுக்குள்ளேயே போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கேன்னா மனசில் பட்டதை சொல்லிட வேண்டிய டக்கு டக்குன்னு சொல்லிட்டோம்னா அப்புறம் அந்த பாறை என் மண்டையில் இருக்காது. அதனால தான் நேயர்கள் மத்தியில் இந்த பாரத்தை இறக்கி வச்சுட்டேன். இதுதான் ஒன்று. இப்போ வந்து நான் வந்து மகேந்திரனை புதிய தோரணங்கள்ங்கிற என்னுடைய படத்துக்கு, பேய் கதை படத்துக்கு அவரை டைரக்டராக போடுறதுக்கு நான் ஒரு முடிவு பண்ணி கூப்பிட்டேன். அவருக்கு நிறையா பேர் வாய்ப்பு வந்தோன்னு, சரி தம்பி நல்லா வளர்ந்து வரட்டும் அப்படின்ட்டு ஆசீர்வாதம் பண்ணி போட்டு நம்ம வேறு டைரக்டரை போடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து, யார் போடலாம் வேறு டைரக்டர் அப்படின்னு யோசனை பண்ணேன். அப்போ எனக்கு கர்ணனுடைய இது எனக்கு என்ன பேய் கதை அதை ஒழுங்கு. அப்போ இப்போ மாதிரி இல்லை, இப்போ பேய் கதை எல்லோரும் எடுக்க ஆரம்பிச்சிட்டா. நான் சொல்கிறது 1979 நான் பேய் கதையை வச்சு 80 ரிலீஸ் பண்ண போகிறேன். அந்த டயத்தில் இவ்வளோ பேய் கதை வரல. இந்த விட்டலாச்சாரியார் தான் எப்போவாது ஒரு பேய் கதை விடுவார். அப்படி ஒன்று எடுக்கலான்னு முடிவு பண்ணி நல்ல கதையை போட்டு ஏஎஸ் பிரகாசத்தை வசனத்துக்கு போட்டதே அவரும் பரமாமல் எழுதியிருந்தார். சரி இதை யார் டைரக்டர் போடலாங்கும்போது கர்ணனை நான் டைரக்டராக போட்டேன். அந்த கர்ணன் யாருன்னு உங்களுக்கு சொல்லணும்ல. அவர் யாருன்னா, ஏஎல்எஸ் ப்ரொடக்ஷனில் ஒரு அசிஸ்டண்ட் கேமராமேன் மாதிரி அங்கே ஒர்க் பண்ணியிருந்தார். ஏஎல்எஸ்னால் யாருன்னு உங்களுக்கு தெரியணும், கண்ணதாசனுடைய அண்ணன், கூட பிறந்தவர், கொடிகட்டி பிறந்தவர். அன்றைக்கி ஏஎல்எஸ் ப்ரொடக்ஷன்னா பெரிய பேனர். அவர் சாரதா ஸ்டுடியோன்னு ஒன்று லீஸுக்கு எடுத்து நடத்திக்கிட்டு வர்றார். அவர் அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த கர்ணனை, நீ நான் ஒரு படம் எடுத்தால் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன்ப்பா, நீ கேமராவனா இண்டிவிஜுவலாக பண்ணுன்ட்டார். நல்லதே நல்லதே சரின்ட்டு. அதே மாதிரி இப்போ கேஎஸ் கோபாலகிருஷ்ணனுக்கு ஒரு 2-3 படம் தொடர்ந்து கிட்டாச்சு. இப்போ கேஎஸ் கோபாலகிருஷ்ணன்னா உங்களுக்கு யாருன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். கற்பம் எடுத்தவர் அவர் தான், அவர் தான் பணமாக பாசமாக எடுத்தவர். அப்படி கிட்டத்தட்ட 20 படம் எடுத்தவர், எல்லாமே கிட்டு. அவர் கூட வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், அவரை பற்றி அப்புறம் சொல்கிறேன். இப்போ கேஎஸ் கோபாலகிருஷ்ணனை ஏஎல்எஸ்சி புக் பண்ணிட்டார். என்ன கதைன்னா, ஒருத்தன் வந்து அந்த கதையை பின்னாடி சொல்கிறேன், அவர் லைக் பண்ணுறது கூட அந்த இன்சிடெண்ட்டை சொல்கிறேன். ஒரு ப்ரொஃபஸர் அவர் மாடியிலேருந்து கல்யாணம் பண்ண மறுநாளே மாடியிலேருந்து விழுந்துட்டார். அந்த கேரக்டரை எஸ்எஸ்ஆர் நடித்தார். கல்யாணம் பண்ணது விஜயகுமாரி. மாடியிலிருந்து விழுந்தோடனே கல்யாணம் பண்ணி இன்னும் முதல் இரவு நடக்கலை, அங்கே ஒரு ஃபங்க்ஷனு. விழுந்தோடனே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணால் அவருக்கு ஆண்மையில் அடிபட்டு அது குறைஞ்சி போச்சு. இதுதான் கதை. அப்போ இது சொல்லாமே கடைசி வரல மறைக்கிறாங்க. இதை சொல்லிட்டால் எப்படி மறைக்கிறாங்கன்னா, உனக்கு ஆன்மை போயிடுச்சுன்னு சொன்னால் அவன் வெக்ஸாகி போவான், சூசைட் பண்ணிக்கிறாங்கிறத பொண்டாட்டிகிட்ட மட்டும்தான் சொல்கிறார் டாக்டர். இது எந்த காரணத்தை கொண்டும் அவங்ககிட்ட சொல்லாதீங்க, நீயும் அவங்ககிட்ட உறவு வச்சுக்கிறாத, உறவு வச்சா செத்து போயிடுவான். எவ்வளோ டெலிகேட்டு பாருங்கள், மனுஷன் பேய் பசியில் இருக்கும்போது கொண்டாந்து சாப்பாட்டை வச்சு இதை தின்னா நீ செத்து போவ, அப்படின்னா எப்படி நான் நியாயமாக இருக்கு
இருந்திருந்து ஒரு கல்யாணத்தை பண்ணார், நல்ல பொண்ணு. அந்த பொண்ணு கிட்ட நீ வந்து உடல் உறவு வச்சா செத்து போவேன்னா இது எந்த வகையில் நியாயம்? இதோ பல வகை பிடிச்சிருட்ட கதை சொல்லி 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 யாருமே ஏப்பா என்ன பண்ணி ஆண்மை இல்லாதவன் கதையை சொல்ல அப்படின்னு பேர் பெருத்துட்டாங்க. அவருக்கு அதில் பிடிவாதம் இருந்தது கேஎஸ் கோலசனுக்கு. கரெக்டாக 7 சீட்டை சொன்னேன், சூப்பர் இந்த மேட்டர் எடு நான் எவனெல்லாம் செலவு பண்ணேன்ட்டார். அவர் தான் அவருக்கு வாய்ப்பு கொடுத்த ஒரு முதல் டைரக்ஷன் பண்ண கேஎஸ் கோபாலகிருஷ்ணனுக்கும் வாய்ப்பு கொடுத்தாரு. எங்கிட்ட ஒரு கேமராமேன் இருக்கா காரணம் நான் அவனை போட்டுப்பான்ட்டார். சரி, ரெண்டு பேருமே அவர் கதவை சின்னது டைரக்ஷனுக்கு புதுசு, கேமராவுக்கு கர்ணன் புதுசு. இவர் என்ன பண்ணார், கர்ணன்கிட்ட கூப்பிட்டு சொன்னோன்னே ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து, நீங்களாம் பார்த்துருப்பீங்க இந்த படம், சாரதாங்கிற படம், ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அதற்கு பெயர் என்னன்னு ஒரு பாட்டு வரும், அருமையான பாட்டு. வரும்போது அவர் ஷார்ட்டு பியூட்டி காட்டுவார் பாருங்க. அந்த ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டாளுங்கும் போது அவள் கைக்குள்ளே எஸ்எஸ்ஆருடைய உருவம் வரும், இன்னொரு பக்கம் உருவம் வரும், அவன் மனசுக்குள்ளே உருவம் வரும். ஒரு குடத்தை கட்டி கொடுப்பா, அந்த குடத்துக்குள்ளே எஸ்எஸ்ஆர் உருவம் வரும். இதெல்லாம் இப்படி ஒரு அற்புதமான இதெல்லாம் வந்து காட்டினவர் முத முத கர்ணன் தான். அவருக்கு பெரிய ஒரே படத்தில் படம் தூக்கிக்கிடுச்சு, ஃபஸ்ட்டு கேமராமேனாக வந்தவர். அது ஏன் சொல்கிறது கேட்டால், இப்போ 10 படத்து கேமராமேனாக ஒர்க் பண்ணவங்க கூட அந்த இடத்துக்கு வர்றதில்லை. சிலர் மட்டும்தான் கர்ணன் மாதிரி டக்கு 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 டக்குன்னு மேலே வந்துடுவாங்க. அப்படி வந்தவரில் அவர் தான் நம்பர் 1 அந்த காலத்தில். அப்படி ஒரு பேரை ஒரு படத்தில் வாங்கி அந்த பாட்டு இன்னும் போடுவாங்க அப்பப்போ படத்தில் பாருங்கள். அந்த ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டான்னு விஜயகுமார் பாடும்போது அப்படி எடுத்துருப்பார் ஷார்ட். எல்லா இடத்துலையும் குடத்தில் கையில் கால் எல்லா இடத்துலையும் அவர் சேசார் அவர் அப்படி எடுத்து அது ஒரு பேரும் புகழ்பட்டதுனால அந்த டைரக்டரே போடுவோம் அப்படின்னு போட்டேன். போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். படத்தை ஸ்டார்ட் பண்ணால் அவுட்டூருக்கு போக முடியல, வெளியூருக்கு. வெளியூருக்கு போய் யார்கிட்டையும் பெர்மிஷன் வாங்காமல் தோட்டத்தில் அங்கங்கே போ ஷூட்டிங் வச்சுருவோம். ஏய் யாராவே என்னடா நினச்சிக்கிட்டீங்கன்னா கம்பத்துக்கிட்டு வருவா எங்களை அடிக்க. கிட்ட வந்தோன்னே யார் யானின்னா, அவர் தான் கேமராமேன், கேமரா மேதைன்னு அவருக்கு பேர் தெரியுங்களா, அப்போயே வந்துருச்சு கேமரா மேதை. அவருக்கு தான் வந்தது, வேறு யாருக்கும் இல்லை. கேமரா மேதை கர்ணனுடைய படம் கம்போம், அது ஏன் படம் தான் அவரை சொல்லுவோம். அடே அவர் படமா, எங்கே இருக்காருங்க எங்கே இருக்காருங்கம்பா, பார்த்தோன்னே சார்னு கையை கட்டி நின்றுவாங்க இல்லை காலத்துக்கு போடுவாய். அப்படி ஒரு பேரை வாங்கினவர் தான் கர்ணன். அதனால தான் அவருக்கு ஏற்கனவே பேர் வந்து வச்சு என் படத்தில் போட்டு வெளியூர் போய் நான் படம் எடுத்தேன். பவானி ஆற்றுல எடுக்கிறேன், அதாவது மேட்டுப்பாளையத்துக்கு பக்கத்தில் பவானி ஆறு போகும், மலையை ஒட்டி போகும், மலை உள்ளேருந்து வனாந்தரத்துக்குள்ளேருந்து தண்ணி கொட்ட 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 கொட்டோம், இடுப்பளவுக்கு மேலே தண்ணி போய்கிட்டுருக்கு. அப்போ ஒரு பாட்டு இருக்குது, நான் தான் எழுதினேன் அந்த பாட்டை, அதாவது ஓடக்கற மண்ணெடுத்து ஓம் உருவம் செஞ்சு வச்சேன், ஓடையெல்லாம் தண்ணி வந்து ஒன்றை மட்டும் பிரிச்சதுன்ன ராசாவே என்ன அழுதுகிட்டே பாடுவான் கதாநாயகி. அந்த டியூன் வந்து சங்கர கணேஷ் போட்டிருக்கான், அப்படியே நம்மளை அள வச்சிருவான். இது எப்படா பிக்சரைஸ் பண்ணுறது நல்லா பண்ண, டியூனும் அந்த மாதிரி பிரமாதமாக இருக்கும் அந்த டியூனும். யோசனை நினைஞ்சாரு, நேராக பவானி ஆற்றுக்குள்ளே சும்மா கடல் மாதிரி தண்ணி போகுது, இடுப்பில் கயிறை கட்டிக்கிட்டார், 4 பேருக்கு கயிறை கட்டி தண்ணிக்குள்ளேயே கயிறை வச்சுக்கணும், வெளியே தெரியக்கூடாது, இடுப்பில் கட்டினது நின்றுக்கிட்டார். அப்படி காலை வகழ்ச்சி கேமராவை கையில் வச்சுக்கிட்டார், அவரை சுற்றி சவுத்துற மாதிரி தண்ணி அடிச்சுக்கிட்டு போகுது பவானி ஆற்றுல. ஆனால் அவங்க இழுத்து பிடிச்சி இழுத்து எதாவது விட்டாங்கன்னா வந்து கொண்டே போடுவார், அவங்கள அவருக்கு க்ளோஸ் ஆயிடுவார்ல, அந்தளவுக்கு பலவான்களாக பார்த்து 4 பக்கம் நெட்டிக்கிட்டானே. கேமராவை அப்படி பிடிச்சி நடுவாக அந்த வெள்ளத்துக்குள்ளே சுற்றினார் வாங்க, மேலேயும் கீழே சுற்றினா அப்படி ஒரு பிச்சர். இன்றைக்கி எப்போது அந்த படம் பார்த்தவங்களுக்கு தான் அந்த அருமையை சொல்லும், அது அழுகிறது மாதிரியே இருக்கும். அப்படி பிரமாதமான ட்வீன், அப்படி பிரமாதமான சிச்சுவம், அப்படி பிரமாதமான பாடு, அந்த பாட்டுக்காகவே அந்த படம் ஓடுச்சு. கதைப்படி அது சிரிக்கு, நான் சிரிப்பு நினைவுக்கு வர வர தான் கவலைப்பட்டு பாடுறான். அப்படி வேணும், இது கதையினுடைய கேரக்டர். தமிழ்நாட்டுக்கு இருந்து கிடைச்ச பெரும் பாக்கியமே ரெண்டு பேர், ஜெயா ஜெய்சித்ரா நடிக்கிறாங்க, இவர் தான் ஹீரோ, அது லேடிஸ் சப்ஜெக்டாக போச்சு.